கொண்டாந்திருக்கு. கை குடுமா, கை குடுமா. உனக்கு நல்ல பேருமா, இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னு நம்ம கம்பெனியை கொண்டாந்துட்டிய. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேன்மா. எம்மாடி, இந்த வேலைக்காரிக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டேம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் சரி. வெரி குட். காட் பிளஸ் யூ. ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ மை சைல்டு. தேங்க்யூ டாட். வரேன். ஹலோ ஆபரேட்டர், செக்ரட்டரி கனெக்ஷன் கொடுங்க.
வாட்ச்மேன் கேட்டு கேட்டு நீங்க ஏம்மா அழகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு நேரம் போறதே தெரியாது. உன் பிஏ மீனா போன் பண்ணினா, டிவி காரங்க வர போறவங்களா உன்ன இன்டர்வியூ பண்ண உன்ன ரெடியா இருக்க சொன்னா. ஆமா டாடி, மறந்தே போயிட்டேன். அவங்க வந்து உட்காருவீங்க, நான் குளிச்சிட்டு வந்துறேன். டிவி காரங்க வணக்கம். வணக்கம், I'm Shanti Devi, Managing Director of Shanti Industries. Interview are the glamour? Please. Camera vipidu kondu vanga sir. Aunga face focus pannunga. Miss Shanti Devi, India avile number 1 in unga factory thendirthirukanga. Adukku TV nilayathar sarbile ungalku vaazhthukal. Thank you. Unga company India avile number 1 company kondu vara. Neenga enna pannunga? En company number 1 a varanungurathukaga raatri pahalana paakama adhigama ozhichi eppum sindichu indha nilaiku kondu vandhen sonna. அது போய் இப்படி இது பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தேர்ட் ரேங்க் வந்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தேர்ட் ரேங்க் வந்தேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தேர்ட் ரேங்க் வருவேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னில இருந்து ஸ்கூல் ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ல நான் தான் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட், இந்தியன் கேர்ள்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எப்போ எங்க அப்பாவோட கம்பெனி நிறுவனத்தை நான் எடுத்துக்கிட்டேனோ அன்னைக்கே இந்த கம்பெனியை நம்ம நாட்டுல நம்பர் ஒன் கம்பெனியா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஒன்றுதான் பிடிக்கும், ரெண்டு பிடிக்காது. தட்ஸ் ஆல். பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவதான் நம்பர் ஒன், அதுக்கு பிறகுதான் ஆண். கடவுளுக்கு அடுத்தபடியா இந்த நாடு பெண்களை தான் கையெடுத்து கும்பிடுது. என்ன கேட்டா ஆண் வீட்டை ஆளணும், பெண் நாட்டை ஆளணும். உங்களுக்கு நம்பர் ஒன் தான் பிடிக்கும், நம்பர் டூ பிடிக்காதுன்னு சொல்றீங்க. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க புருஷன் தானே நம்பர் ஒன், நீங்க நம்பர் டூ தானே ஆயிடுவீங்க? கண்டிப்பா இல்ல, எப்பவுமே நான் தான் நம்பர் ஒன், என்ன கட்டிக்கு போற புருஷன் தான் நம்பர் டூ. ஆஹா, என்ன பேச்சு என்ன பேச்சு, பிரமாதம். சமீபத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நான் கேட்டதே இல்ல. என்ன பெரிய ஸ்பீச், வாய மூடுறா. நான் நம்ம கம்பெனி நிர்வாகம் பண்ற காலத்துல அது நம்பர் ஒன்னா இருந்துச்சு, அது உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நம்பர் டூ ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவ கம்பெனி நம்பர் ஒன்னா வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னா பாத்தியா? டாடி, நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியல. ஷட் அப். என் கம்பெனி எப்படி நம்பர் ஒன்னா கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, இந்த நாட்டுக்கே தெரியும்படியா டிவியில உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நம்பர் டூ தான் சொன்னீங்க, அப்புறம் உன்னை எந்த ரோஷமுள்ள ஆம்பளைமா கல்யாணம் பண்ணிப்பா? அப்பா, எனக்குன்னு ஒருத்த இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில பிறந்திருந்தா அவன் கண்டிப்பா வருவான். அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ் சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, விச் சைடு இஸ் தி கார்கோ செக்ஷன்? ஐ டோன்ட் நோ. ஐ அம் சாரி. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பாத்துருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளேல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் லவ் அடைய வேண்டியது. ஐயோ, டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்ச? இது பாருங்க, பொது இடத்துல போறவங்க வரவங்க வந்து நிக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்கோ.
சும்மா நெஞ்சு நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி அண்ணே வச்சுக்கங்க. கிருஷ்ணா, அம்மாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு, இனிமே அவங்களால நடக்க முடியாது. பாம்பேல நீ வேலை செய்யற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாங்க, நான் தான் உனக்கு டெலிகிராம் கொடுத்தேன். உடனே புறப்பட்டு வான் டெலிகிராம் பார்த்த உடனே நான் ஏதோ விசேஷம் இருக்கும் நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு எப்படி நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணா கொஞ்சம் எப்படி வாங்க. டாக்டர், எங்க அம்மா கவலை கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. இவ்வளவு தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? இவங்க குடும்பமானவங்க டாக்டர். இந்த வயசுல இந்த வியாதியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். மற்றபடி நீங்க கடவுளை தான் நம்பணும். தினமும் அந்த தாயை வணங்குங்க, நிச்சயமா அவ இவங்களை குணப்படுத்துவா. மிஸ்டர் ராகவன், பழம் பூலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்? உங்க பொண்ணோட டிவி ஸ்பீச் கேட்டேன், நான் அவ ஃபேன் ஆயிட்டேன். இப்போ என்னோட ஃபேக்டரி நம்பர் டூ, உங்களோடது நம்பர் ஒன். இந்த ரெண்டையும் ஒன்னையும் ஒன்னா இணைச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இதெல்லாம் புரியலையா? புரியலப்பா, நம்ம கம்பெனியும் அவங்க கம்பெனியும் ஒன்னா சேர்த்துடலான்னு சொல்றேன். கரெக்ட, அவளுக்கு புரிஞ்சிருச்சு, அவ புத்திசாலி. சாந்தி, இவன் என்னோட மகன் சதீஷ். ஹலோ, என்னமா இதெல்லாம்? இன்னுமா புரியல உங்களுக்கு? வேடிக்கை பாருங்க. ஏன் சார், உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க கம்பெனில யாரும் வேலை செய்யலையே. சாந்தி, என்னது வேலை செய்யலையா? அப்படின்னா உன் கம்பெனில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கா என் பையனை சம்பந்தம் பேச வந்தேன்? ஆமா, எனக்குதான் நம்ம டூவை பிடிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேனே. சாந்தி, பின்னப்பா, இவங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதி இவங்க கம்பெனியை நம்ம ஒன் கம்பெனியா கொண்டு வரட்டும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில என்ன வச்சு இவங்க கம்பெனியை நம்பர் ஒன் கம்பெனியா கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்களே, இவங்களை வெக்கமா இல்ல? சாந்தி, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கிறவங்கம்மா. சொல்லாம கொள்ளாம புத்திசாலித்தனமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் தடுத்துட்டேன். பெரியவரு, கொஞ்சம் விவரமானவரு, நான் சொல்றதுக்குள்ள அவரு போயிடுவாரு நினைக்கிறேன். தேங்க்யூ. எப்படிப்பா? கருமாரி மகமாய் திருக்கோ
கங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா அம்மா உடம்பு எப்படி இருக்கு? வாங்க டாக்டர். டாக்டர், நீங்க வரும்போது தான் எனக்கு இந்த வியாதி இருக்குங்கற ஞாபகம் வருது. கிருஷ்ணா, உங்க வேலை என்னாச்சு? லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமா டாக்டர், அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில இவ எவ்வளவு பெரிய மெக்கானிக், என்ன கவனிச்சுக்க ஒரு ஆள் வச்சுக்கிறேன், நீ போப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி டாக்டர் பாம்பே போக முடியும்? டாக்டர், நீங்க தான் இவனுக்கு இங்கேயே எங்கேயாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்களேன். இந்த ஊர்ல இருக்கிற நம்பர் ஒன் ஃபேக்டரிக்கு என் ஃப்ரெண்டோட மக தான் ஓனர். அவங்க ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில நான் உங்களுக்கு லெட்டர் தரேன், உடனே போங்க, வேலை கிடைக்கும். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்ததை பத்தி கூட நான் கவலைப்படல, ஆனா என் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டா. அவளை அசிங்கம் பண்ணாம விடக்கூடாது. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யற. அவளுக்கு அழகும் அறிவும் அதிகமா இருக்குன்ற திமிர்ல அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அவ மூஞ்சில ஆசிட ஊத்தி அவளை யாருக்குமே அடையாளம் தெரியாம பண்ணிடுங்க. டேய், கார் வருதுடா, வாங்க. என்ன பெரிய அடிக்கிறீங்க? இவரை அடிக்கிறதுக்கு எருமை மாடுக்கு மாதிரி அண்ணன் கூட்டு வந்திருக்கீங்க. என்னவோ என்ன மாதிரி சின்ன பையன் அடிக்கிறதுக்கு இத்தனை பேரை கூட்டு வந்திருந்தா பரவாயில்ல, உன்ன அடிக்கிறதுக்கு இத்தனை பேரா? பாருங்க, எப்பவுமே அடிக்கும் போது எதிராளி தெரியாமலேயே அடிக்கிறோம். ஒருத்தர் அடிச்சு எல்லாம் வந்துடுவீங்களே, இப்ப சுத்துவீங்களே. தெரியுமே தம்பி, ஏன்பா வீணா இவங்க கிட்ட தகராறு பண்ற? நான் தகராறு பண்றேனா? பேசிட்டு கூப்பிட அடிக்கிறேயா? எதிர்பார்க்காத நேரத்துல அடிக்கலாம். நீ சொன்னதாம் ஏன்பா, யார் நீ, எங்கேந்து வந்த, எதுக்காக நான் அவசியமா நட் ரோட்ல உங்களோட சண்டை போடுறேன்? நானா? யோ, நீ போயா, கல்ல உக்காரியா, போயா. ஏன்
பேரை கண்டுபிடிக்க 1000 அயோக்கியங்களுக்கு செலவு பண்ணலாம். ஆனா 1000 அயோக்கியங்களுக்காக ஒரு யோகியனை இறக்க கூடாது. நீ யோகியனா இருந்தா சண்டை போடாதே, அயோக்கியனா இருந்தா சண்டை போடு. நீ யோகியனா அயோக்கியனா யோசிச்சு முடிவிடு. அவங்க ஏன் ஒண்ணு அடிக்க வந்தாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. போய பேசி மயக்கம் போட்டீங்களா? அவர் கம்பெனி வேலை தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சிட்டீங்களா? சரி டிரைவர், எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டார். வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவர் நல்லா ஆயிட்டாரு, என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இதை பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறதுதான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க, ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே. அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம் சார்? என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளி கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர், எந்த ஃபேக்டரிக்கு, யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. ஆ உட்காரு. இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. ஹாஸ்பிட்டலுக்கா போயாயோ? அஜிய, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும், யாசா தெரியும் இங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனியில வேலை செஞ்ச? ராமோஜி ராவ், அரோஜி ராவ், சிவாஜி ராவ், ஜீராபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் வைக்க முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை ஊத்திட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார். பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். தெரியாது சார். நீ ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார் ரொம்ப படுத்திருக்க சார், உங்களை காப்பாத்ததே தப்பு. தங்கி அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா இருப்பா இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு? எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டு காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ் இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அமைச்சிருக்காரு, அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய் குலம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. மிஸ்டர், எஸ் அந்த கண்ணாடி கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வயிற்றுச்சல். அங்க கபராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும்,
பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசு என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது என் சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேக்குறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? What can I do? You please tell me, madam. Shut up! சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு பதில் வரியா? எதுக்குள்ள வந்த? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதமா ஏதோ சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபுர கருத்துல தான் நல்லா மனசு இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனியில வேலை தேடி வந்திருக்கேன். செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம், வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷனோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க என் வேகத்தை பாத்திருக்கீங்க, அவங்க என் பொறுமையை பாத்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட் விஸ்வநாதா. என்னது காலு? போனியா? போன. பாத்தியா? பார்த்த. கேட்டியா? கேட்ட. கடைச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்திருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல? நம்மள கோடம்பாக்க சிறப்பாளி அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா? நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூன் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வர்றாங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் உங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இது ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல? அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டிருக்கேன்னு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகரா இல்ல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அத நீ எதிர்க்க, அவ இந்த இடத்த விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளை தான் பார்க்க போறோம்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் படிச்சு ரெடியா இருக்கும். நிறுத்துப்பா, விட்டா வீட்டுக்குள்ளே போடு. இருக்க ஏன் இந்த பக்கம்லாம் கம்பி வைக்கிற? அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அவன் என்ன டிஸ்சார்ஜ் பண்றது? நானே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்யா ஆஸ்பத்திரியில எக்கச்சக்கமா ஊசி போட்டாங்க? நீ பேசாத. ஏமா, என்ன ஒரு பையன் காப்பாத்திருக்கான், அவனை உங்ககிட்ட அமிச்சிருக்கேன், அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமே? அவன் ஏத்தா மாதிரியே என் காடை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டியாமே? அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன கிழிச்சு குப்பை தொட்டியில போடாத கூட தெரியுமா உனக்கு? அப்பா அந்த ஆளை பத்தி பேசாதீங்க, அவனை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எங்க ரெண்டு பேருடைய முதல் சந்திப்பே சண்டையில தான். அவன் சேர போற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் நீ தான் தெரிஞ்ச அவன் கிட்ட சண்டை போட்டான்? இல்ல, உனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்த இடத்துல நான் இல்ல, அதனால யார் மேல தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா அதை உன்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அவனும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா கண்டிப்பா தட்டி கேட்கறான், இல்லைன்னா காப்பாத்திருப்பானா? அந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னு உன்னை நீயே கழுத்து பிடிச்ச வெளில தள்ளுற மாதிரி. இந்த பாருமா, திறமை இருக்கிறவங்கள விட்டுட கூடாது, நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும். அப்பா சொல்றாங்க இல்ல, இல்லேன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா? சரி சரி, விட்டா ரெண்டு பேரும் விடி விடிய பேசிட்டே இருப்பீங்க. அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். அப்பா நல்ல பொண்ணு, அதை விட முக்கியம் அவனும் நல்ல பையன். குட் மார்னிங், ஐ அம் கிருஷ்ணன். ஹலோ. செரு பறந்து போச்சு. ஐ நோ. ஹலோ.
இது லேடி சீட். பரவாயில்ல. வாட் இஸ் யுவர் நேம்? மீனா. குட், நைஸ் நேம். தேங்க்யூ. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறது அண்ணோ, ஐ எம் எ பார்ட்னர் இன் சாந்தி தேவி அண்ட் கம்பெனி. 65% ஷேர் ஹோல்டர். மாசம் 185,000 ரூபீஸ் வருது. அம்மாவுக்கு ஒரே புள்ள, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்பயே இந்த கிழிஞ்ச ஷர்ட் வந்து செருப்பு. ஐ வாஸ் வொர்க்கிங் இன் ஜெர்மன். வெரி கோல்ட் பிளேஸ். கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம் இங்க. ரொம்ப ரொம்ப சூடு. அதான் இந்த டிரஸ். யூ ஆர் ரைட். அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? சைனீஸ். கான்டினென்டல் ஆல் ஆஃப் 5 ஸ்டார் ஹோட்டல். அச்சல அச்சல டென் டாச் கரம் அந்த லடியா. கம்பெனில நான் வெஜ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க? நான் வெஜிடரி. நான் வெஜிடரி. அப்போ இது எதுக்குங்க? அந்த ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹோல்டர் ஹோல்டர். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதர் சட்டை, தோல்ல துண்டு, கால ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி டிரஸ் பண்ண வந்துட்டீங்க? இப்படி டிரஸ் பண்ணாலும் ஷட் அப். இதென்ன சட்டை சபையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு மேல எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராஜ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க? தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜி பாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ, பாஜி பாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ, எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. யூ ஆர் கோயிங் டு வர்க் நம்பர் 1 ஃபேக்டரி இன் இந்தியா. யூ ஷட் நோ தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரி. டெஃபினட்லி மேடம். நோ இன்டரப்ஷன்ஸ். நம்பர் 1, டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கம் 1 மினிட் லேட், யூ வில் பீ சஸ்பெண்டட் ஃபார் 1 வீக். நம்பர் 2, நீட்லி அயர்ன் காக்கி யூனிஃபார்ம். இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்கு புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நம்பர் 3, ஃபேக்டரியில் எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி அது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. நம்பர் 4, ஃபேக்டரியில் அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? Excuse me. The. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3,500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள் வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மதியம் சாப்பாட்டுக்கு கேன்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க சேலரி, பிஎஃப், டிஏ, அலவன்ஸ், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 மினிட். மேனேஜர், கம் இன் ப்ளீஸ். மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டடிச்சுக்கிற சரியான ஆள் பண்ணி. சரி வா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்ப மனசுல அவன் பண்றது சொல்லாம சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். பண்டாரச்சேரி மடமா? பட்டையும் கோட்டையும் எங்கயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. எப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார், எல்லா மிஷினரியும்
ஏமாந்து கையை ஊட்டினா கை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க. அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா, கேக்குற கேளுக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணு கண்ணு ரெண்டு ஆயிடுச்சு. இனிமே எந்த கேளுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாமெண்ட் ஆர்டர். தெரியுதா நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க, கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்றார். இல்லனா இவர இனிமே நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. ஓகே. ஏய் பேர் என்ன? முத்து. ஆ முத்து. ஆ எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்க. ஒழுங்கா வேலை செய்வியா? ஜெயிச்சதும் இல்ல. அந்த கம்பெனியோட எல்லா ரகசியமும் இவர்கிட்டதான் இருக்கு. வெரி குட். இவரை வச்சுதான் நான் அந்த கம்பெனியை டவுன் பண்ண போறேன். அம்மா என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்? அம்மா நீங்க இனிமே ஒரே இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீட்ல யாருடைய உதவி இல்லாம எங்க வேணும்னாலும் போலாம், எங்க வேணும்னாலும் வரலாம். கிருஷ்ணா. ஆமாமா. எப்படிப்பா? எப்படியா? அங்க பாருங்க. அம்மா அப்படி அப்படி பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணி செம்மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டி என்ன? யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் ரெண்டரை மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா, பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறதை நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க. கெட் லாஸ்ட். உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதான். வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரமா? இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபர், சீக்கிரம் வந்து மோதிரத்தையும் செயினையும் கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொல்லி கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய, வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செய்தி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ, ஆனதாகி போச்சு. விட துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செய்தி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி துத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. மேடம், இந்த பக்கம் இருக்கு நினைச்சுக்கிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ.
நீங்களே வச்சுக்கங்க, எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிந்தாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற எனக்கு மோதம். வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? என்னங்க இது, உங்க வண்டியில புடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு புடிக்கிறது இடம் தேடுறீங்களா? நம்மள புடிச்சுக்கீங்க, நம்மள தப்பா தெரிய சொந்தம் இந்த தேவியோ
ஹலோ கிருஷ்ணன், சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் டிலே இருந்தா கூட அவர் கை வந்திருக்காது. இன்னும் நாலே மாசத்துல வேலைக்கு போகலாம். தேங்க் யூ, தேங்க் யூ டாக்டர். நல்ல வேலை பொழைச்சிட்டா. என்னத்த பொழைச்சு என்னத்த. Dismissed. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. Get out. என்னங்க இது, ஒரு தொழிலாளிய காப்பாத்துறதுக்கு? நீ என்னைய காப்பாத்துற? அவனுக்கு கை போயிருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேன். நீ 4 லட்சம் ரூபாய் கார் நாசம் பண்ணியே, நீ ஒண்ணும் பேச வேண்டாம். போ வெளியே. மன்னிச்சிடுங்க, இவரை வேலையை விட்டு தூக்கினா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம். அண்ணே, 20 வருஷமா வேலை செய்யற நீங்க 2 மாசத்துக்கு முன்னால வேலையில சேர்ந்து இவருக்காவா பேசுறீங்க? 20 வருஷமா 20 நாளா முக்கியம் இல்லாம, ஒரு தொழிலாளிக்கு உதவி செஞ்ச இன்னொரு தொழிலாளி நீங்க கண்டிச்சா, அதை பாத்துக்கிட்டு எந்த தொழிலாளியும் சும்மா இருக்க மாட்டான். எனக்கு வீடு விட ஃபேக்டரி தான் முக்கியம். எனக்கு கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது. எனக்கு எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க என்ன எதிர்த்தா பேசுறீங்க? ஏமா,
இவர் என்ன உங்க கார் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்கவா போனாரு? நீங்க கொடுக்கற பணத்தை வச்சுட்டு ஒரு கையில்லாத தொழிலாளி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? இதை விட உங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கலாம். என்னமோ எங்க மேல உயிரியே வச்சுட்டு பேசுனீங்களே, உங்களுக்கு காரை விட தொழிலாளி தான் முக்கியம்னா இவரை வேலைக்கு சேர்த்துங்க. இல்ல தொழிலாளியை விட கார் தான் முக்கியம்னா இவரை வேலையை விட்டு தூக்குங்க. என் காரை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை பத்தி எவனாவது ஏதாவது சொன்னா நான் சும்மா விட்டுடுவேனா? ஒரு வழி பண்ணிட மாட்டேன். பாத்தியா பாத்தியா, இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ளயும் கோவப்படுறியே. இதத்தான் வேண்டான்னு சொல்றேன். இந்த பாரு என் ராஜாத்தி, முதல்ல நீ உன் கோவத்தை குறைச்சுக்கணுமா? எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தான் இருந்து வளர்த்திருந்தா இப்படியா வளர்த்திருப்பா? வேலைக்காரி வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு தான் பேசுவாங்க. இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. யாரோ வந்திருக்காங்க பாருப்பா. கமிங் கமிங். நீங்களா? எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? உங்க வீடு இங்கதான் கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் ஏய் ஏய், என்னங்க நீங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு நண்பரை பாத்துட்டு போலான்னு வந்தா ஏன்னு கேக்குறீங்க? இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால என்ன? இல்லங்க, என்ன பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அப்போ மோட்டர் பைக்ல என்ன கூட்டிட்டு போனத சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஐயோ, அதுல சொல்லாதீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல. என்ன பார்க்க வரலையா? அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. அம்மா, உங்க பேர் மீனா, என் கூட வேலை செய்யறாங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அதான். உட்காருமா. அம்மாவுக்கு பக்கவாதமா? அவங்களுக்கு பணிவிடலா செய்யறது நான் தான். உண்மையிலே எனக்கு ரொம்ப கிரேட்டுங்க. அம்மா, உங்க மகனை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அவருக்கு அவசரம் இல்லைனாலும் உங்களை பார்த்துக்க ஒரு மருமக தேவை. இதெல்லாம் போய் என்னால பார்க்க முடியுமா? இவ தான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கட்டுறா தாலியேன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பொண்ணுன்னு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. என் கம்பெனியில என் உயர்வுக்கு பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும், இந்த கம்பெனியை நம்பர் ஒன் கம்பெனியா நிலைநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம்.
நம்ம கம்பெனியில எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தடவையும் நம்ம மேனேஜர் தான் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க? போட்டியில ஜெயிச்சா தானே தலைவர், அதுவும் எங்களுக்கு தலைவரா வர்றவர. போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம்? என்ன போட்டி தேர்தல் ஒன்று பண்ணாம இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இப்படிதானே நடந்துட்டு வருது? இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாம்ங்க, இனிமே அப்படி நடக்கூடாதுங்க. அப்போ என்ன எதிர்த்து ஆளை நிறுத்த போறீங்களா? உங்களை எதிர்த்து இல்லீங்க, நீங்க நிறுத்த போற ஆளை எதிர்த்து. என் மேனேஜர் எதிர்த்து தேர்தல்ல நிக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? எந்திரிப்பா, எப்படி வரப்பா, அடச்சா எந்திரிப்பானா எந்திரி. நினைச்ச நீயா தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ இல்லங்க, எனக்கு இந்த தேர்தல் தலைவர் பட்டம் அப்படின்னு ரொம்ப பயங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இல்ல இல்ல இல்ல, இப்ப தேர்தல் இருக்கணும், போட்டி இருக்கணும், அப்பதான் நல்ல தலைவர் உருவாக முடியும். நீ நின்றுடு, ரெண்டு கை தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை வீச அடிதா விழும், அடிக்கிற கையை தடுக்கணும், அணுக்கிற கையை முத்தம் கொடுக்கணும், நீ நின்றுடு அப்படி இப்படி சொல்லி நம்மள குழப்பிட்டாங்க. நானும் நின்றுட்டேங்க. இவருக்கு போட்டியா நிக்க போற அவரை ஆதரிப்பீங்களா? என்னப்பா இது, அஞ்சு பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க மௌனமா இருக்காங்க. நீ சும்மா இருப்பா, மந்திரி வீட்லயே அவர் சம்சாரம், அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல. இவனுக்கு மௌனமா இருக்காருங்களேன்னு நீ பின் வாங்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா நில்லு. இந்தப்பா இருங்கப்பா, இவரு நான் சொல்ற கேளுப்பா, எல்லாம் நம்ம ஆளுக்கே ஓட்டு போடுங்கப்பா, கிருஷ்ணா ஓட்டு போடுங்கப்பா, இந்தப்பா ஓட்டு போடுங்கப்பா. தேர்தல் என் மேனேஜர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மிஸ்டர் பிரகாஷ், உங்களை எதிர்த்து உங்க யூனியன் எலெக்ஷன்ல யாரும் நிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப கிருஷ்ணன் ஒருத்தன் நிக்கிறானாமே சார். அவன் என்ன எதிர்த்து நிக்கல சார், எங்க முதலாளி அம்மாவுக்கு போட்டியா நிக்கிறான். அவங்களை எதிர்த்து கம்பெனில எவனும் ஜெயிக்க முடியாது சார். நேத்து நடந்த எலெக்ஷன் மீட்டிங்ல ஒரு 10 பேர் கூட அவனுக்கு கையை தூக்கல சார். கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறதோ, வராத அத்தனை பேரும் நமக்கு போட மாட்டாங்கிறதும் நிச்சயம் இல்லையே. ஆனா ஜனங்களோட முடிவு மட்டும் என்னைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க தோக்க கூடாது. நானும் தோக்க மாட்டேன், உங்களையும் தோக்க விட மாட்டேன். ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம், நீங்க நேத்து ஆள் தோத்துட்டாரு. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க, இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா, இவர் என்னமோ எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆகிட்டீங்க, நான் என்னமோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அமைதி அமைதி, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இரு முத்து, ஒரு சேர் எடுத்துட்டு வா, உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல காலை போட்டுக்கியா? காலாட்டுங்க, காலாட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க? தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம், ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான், இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருக்க எங்க சொல்றா? பார்க்காம போறனா வருவ போறா, மண்டையில மூணே முடி விட்டு வெட்டி போடுவேன். மிஸ்டர் யூனியன் லீடர். யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எது வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைச்சிடாங்க. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன்.
என்ன வேணும் உனக்கு? நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும். என்னது? சம்பளத்தை கொடுக்கற முதலாளிக்கு தொழிலாளி உழைச்சி லாபத்தை கொடுக்கறான், ஆனா போனஸ் கொடுக்கற முதலாளிக்கு தொழிலாளி எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். போனஸ் கொடுக்கற முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. இவன் ஆம்பளையே இல்ல. என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. அது உனக்குதான் அசிங்கம். தெரிஞ்சதா? ஐயா என்னையா இது? மணி 9:30 மேல ஆகுது, நம்ம சாந்தி இன்னும் காணுமே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்க. இத பாரு, எனக்கு அவளை பத்தி பயமே கிடையாது. ஏன்னா அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய். மன்னவா மன்னவா, மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. இவ்வளவு நேரம் எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு?
அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்ப நீ தோத்துட்ட. நான் தோக்க மாட்டேன்பா, நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன். எப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன், மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருமா? கிருஷ்ணா. இன்னைக்கு ஜெயிச்ச யூனியன் லீடர். அவனா? ஆமாப்பா, அவரை என் புருஷனா கிடுங்க. அப்ப கூட அவரை என் புருஷனா கிடுங்கன்னு தான் சொல்றாளே தவிர, என்ன அவர் மனைவியா கிடுங்கன்னு சொல்றானா பாத்தியா? அதான் என் பொண்ணு சாந்தி தேவி. உலகத்துல உனக்கான ஒரு மாப்பிள்ள பிறந்திருக்க மாட்டாரான்னு கேட்டீங்களேப்பா, எனக்கான பிறந்தவர் அவர் தான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க, இப்போ நான் நல்லா தானே இருக்கேன்? இப்போ எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்ன ரொம்ப பேசுறீங்க? உங்களுக்கு நான் நினைக்கிறது சொல்ல வரத எதுவுமே புரியல? இல்லங்க, நான் கொஞ்சம் தத்திங்க, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னு நான் நேரடியாவே சொல்றேன், ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது, ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இது வந்து முன்ன பின்ன எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி ரெண்டு எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு 11வது ஆளு உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றேன்னா? அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுங்க. இது பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க சொல்லுங்க. பை வாங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் வந்து அதா பயமா இருக்குங்க. இல்லங்க இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மந்தம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். என்னது? லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனியில என் கூட வேலை செய்யற சீப் மெக்கானிக் கிருஷ்ணாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மாவை சந்திச்சு எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, இதுக்கு ஒரு லெட்டர் தேவையா? நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்பா, எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நேர்லயே சொல்லிருப்பேன். இத போய் ஏனா, நீ ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது நல்ல முடிவாத்தாம இருக்கும். இன்னைக்கே கிருஷ்ணாவோட அம்மாவை நாம சந்திக்கிறோம். வாங்கப்பா, இதான் ஒரு வீடு. வாம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். இவர் என்னோட அப்பா. அப்படியா? உட்காருங்க. இருங்கப்பா, நானே எடுத்து போடுறேன். இது எங்க வீடு மாதிரி, உட்காருங்கப்பா. ஏம்மா, எங்க உங்க பையனை காணோம்? வெளியே போயிருக்கான், இப்ப வந்துடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசணும் அந்த விஷயம். வந்துடட்டுமே. ஐயோ அப்பா. என்ன? வேண்டாம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீதானே சொன்ன அவர் எல்லா விஷயத்திலயும் சூப்பர்னு. அது வந்து எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான், ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயத்துல எக்கச்சக்கமான உதறல். தப்பா சொல்றேன், அப்படி எல்லாம் இருக்காது. வணக்கம் சார். என்னமா மீனா, நீ இங்க? நான் வந்து கிருஷ்ணாவோட அம்மாவை பார்க்க வந்தேன். வாங்க சார். அம்மா, இவர்தான் எங்க முதலாளி, மகதான் எங்க கம்பெனிக்கு எம்டி, இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார், உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பெரியவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க,
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க வசதியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, உங்க பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம். இன்னைக்கு என்ன எல்லாரும் அவனை பத்தியே பேசுறீங்க? எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசணும்? எதுக்குமே ஆசைப்படாதையும் மக, இன்னைக்கு உங்க மகன் மேல ஆசைப்படுற ஒரு தகப்பங்கிற முறையில சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். உங்க மகனை பத்தி நான் சொல்லிட்டேன், என் மகனை பத்தி என்னை விட அதிக நேரம் அவ கூட இருக்கிற மீனா சொல்லுவா. ஐயா, உங்க மகளை போல என் மகளும். யாரு எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாதுன்னு முதலாளியே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேசக்கூடாது. அம்மா, இவங்க மக எங்க கம்பெனிக்குள்ள நடந்து வரும்போது அவங்க பர்சனாலிட்டியை பாராட்டாத ஆளே இருக்க முடியாத. அவங்களை பார்க்குற அத்தனை பேருடைய கண்ணும் அவங்க மேலே பற்றுமேன்னு தினமும் திருஷ்டி சுற்றி போடுற அளவுக்கு அவங்க அழகு. அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்லை. ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு வருஷத்துல அதை லட்சம் ரூபாயை ஆக்கி காட்டுவாங்க. அவ்வளோ பெரிய புத்திசாலி. உங்க புள்ள மோட்டர் சைக்கிளில் வரதை விட அவங்களோட காரில் வந்தா தான் அழகா இருக்கும். தொழிலாளியா இருக்கிறத விட முதலாளியா இருந்தா தான் கம்பீரமா இருக்கும். என் கூட வேலை செய்யற ஒரு நண்பர் என்னைக்கும் நான் ஒரு தொழிலாளியா பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. பெரிய முதலாளி சொன்ன பிறகுதான் அவரை என் முதலாளியா பார்க்கணுங்கிற ஆசைய மாறிடுச்சு. அம்மா, அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். மீனா, அப்பா, நீங்களோ நானோ இல்ல முதலாளியோ எடுத்த முடிவில்லை. இது அவ எடுத்த முடிவு. திருமதி சாந்தி தேவி கிருஷ்ணா. கேக்க நல்லா இருக்குல்ல? என் மூத்த மகளை பத்தி இன்னொரு மகன் சொல்லிட்டா. இப்ப உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என் மகன் முடிவு தான் என் முடிவு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார. வரேன் மீனா. சரி, நாங்களும் வர்றோம்மா. ஆமா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. வரட்டுமா? ஆமா, வரும்மா. நல்லா இருமா. அப்பா, என்னாச்சு? அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. மகன் தான் என்ன சொல்ல போறாரு தெரியல. அப்படின்னா நீ கவலைப்படாதம்மா. அவர் அம்மா பேச்ச தட்டாத புள்ள. அம்மாவுக்கு ஓகேன்னா அவருக்கு ஓகே தான் இருக்கணும். டேய், வாடா இங்க. என்னம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். காலேஜுக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். வேலைக்கு போகும்போது இந்த வேலைக்கு தான் போறேன்னு சொன்னேன். இப்போ பொண்ணு விஷயத்த மட்டும் ஏண்டா என்கிட்ட மறைச்சேன்? அது எப்படி மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனாலதான் இந்த பொண்ணோட அப்பா அனுப்பி வச்சேன். அவங்க வந்தாங்கம்மா? ஆ, வந்தாங்கப்பா. என்னம்மா சொன்னீங்க? நல்ல சம்பந்தம். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐயோ, அம்மாதான். குட் ஈவினிங், சாரி குட் மார்னிங். நான் இப்போ தெரியுமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். ஐ லவ் யூ. சம்பந்தம் பேசினது எங்கப்பா இல்ல, நம்ம முதலாளி சாந்தி தேவியோட அப்பா. என்னது? எப்ப சாந்தி தேவி உங்களை விரும்புறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் விருப்பத்தை நான் மாத்திக்கிட்டேன். அது உங்க அம்மா கிட்ட காட்டிக்காம நான் மறைச்சிட்டேன். நான் சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா? இத பாருங்க, என் மனைவியா யார் வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க எல்லாருடைய விருப்பத்தை விட என் விருப்பம் ஒன்னு இருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து என் தாய்கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி,
என் முடிவு நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதே. வாசப்படியிலேயே செருப்பை ஒத்து விட்டு வீட்டுக்குள்ளே வாக்கு நடத்துறவங்க நாங்க, வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாக்கு நடத்துறவங்க நீங்க. ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர, உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இதுக்குதான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வேட்டைக்காரக்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாழை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது. உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி உங்களை சமாதானம் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மறுமகன் வர்றேன் சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சண்டி ராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. இந்த ஊரு ராணி என்று உண்மை நினைத்தாய், தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தத்தி குதித்தாய். சண்டியே ஓ சண்டியே வா வா, சண்டி ராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. ஒரு தொழிலாளிய முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வர்றவங்க மத்தியில காசு பணத்துக்கு ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க தான். உங்களை பத்தி கொஞ்ச நேரத்திலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவ இல்ல தம்பி, யாருக்கும் துரோகம் செய்யறவனும் இல்ல. தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது, தன்னை மீறி எதுவும் நடந்துடக் கூடாது. அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது.
அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல. இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலயோ அவங்க அப்பாவாலயோ அவ குணத்தை மாத்த முடியாது. அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டுவரவும் முடியாது. அவங்களா மாறணும். மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்களை ஓரளவுக்கு மாத்திடலாம், ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்களை யாராலையும் மாத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான். உங்க சாந்தி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளால முடியும். உங்க அம்மா அவ பார்க்க போயிருக்கா, எப்படியும் அவங்க கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுவா. இது வரைக்கும் அவ நினைச்சதை அடையாம விட்டதே இல்லை. வணக்கம். வணக்கம். நீ யாரம்மா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. அப்போ நீ என் மருமக? அப்படிதான் நான் நினைச்சேன், எங்க அப்பா நினைச்சாரு, நீங்க நினைச்சீங்க. ஆனா நம்ம நினைப்பல்ல உங்க மகன் மாத்திட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்ன பிடிக்கலன்னு சொன்னா? என்ன பத்தி நான் சொல்றேன், எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க மகன் பார்வைக்கு நான் தப்பா தெரியறேன், அது இல்லன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, ஆனா என்ன புகழ்ந்து என் முந்தானிய பிடிக்கிறவன் என் புருஷனை எதுக்க நான் விரும்பல. என்னை எதிர்த்து எனக்கு சரிசமமா பதில் சொல்ற ஒரு ஆம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பணக்கார கோழியோட குடும்பம் நடத்துறத விட ஏழையா இருந்தாலும் இந்த சிங்கத்தோட தான் நான் வாழுவேன். நான் உங்க மகனை ரொம்ப விரும்புறேன். என்னோட மனசு அவர் புரிஞ்சுக்கல, நான் அவரை காதலிக்கிறேன். என்னத்தை அவர் தெரிஞ்சுக்கல, அவரை நான் அடையறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னமா சொல்ற? நீங்க உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? எந்த தாயுமே தன் மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு உங்களால காட்ட முடியாது. ஆனா நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். பாக்குறீங்களா? கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்து நான் பிணமா சாஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க. என் மகன் மட்டும் இந்த உலகமே எந்த தாயம் நீதாயம் மருமக, சுத்தமா நீதாயம் மருமக. நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா.
கிருஷ்ணா, நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு, எல்லாத்தையும் மறந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனை நம்ம வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ அவங்க வீட்டுல இருந்து அவளை சந்தோஷப்படுத்து, அதுதான் என் ஆசை. ஆடிக்கிது குளிரு, துடிக்கிது தளிரு. முல்லை பூங்கொடி.
அன்பை தேடுது வாரே வாரே வா கட்டி தங்கமே நீ கட்டழகு ராணி கொட்டி பார்த்த தேனே கட்டில் பக்கம் வாந்தி அடிக்குது குளிரு என்ன உடம்பு சூடாயிடுச்சா கொதிக்குதா எனக்கு இப்படிதான் இருந்தது என்னோட யாரும் போட்டி போட்டதில்லை என்னை யாரும் ஜெயிச்சதில்லை அதோட எங்க அப்பா கூட என்னை அடிச்சதில்லை என்னை தொட்டு அடிச்ச முதல் ஆம்பளை நீ நீங்க தான் இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது என் கூட தான் இருக்கணும் என் கண் பார்வையில ஏற்கணும் நானும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அதே மாதிரி நீங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டதும் ஒண்ணுதான் பண்ணாததும் ஒண்ணுதான் நேத்து நீங்க ஜெயிச்சீங்க இன்னைக்கு உங்களை நான் ஜெயிச்சிட்டேன் இத்தனை நாள் என் மேனேஜர் தான் யூனியன் லீடர் இப்போ என் புருஷன் இனிமே நான் தான் யூனியன் நான் தான் லீடர் எப்படி இனிமே நீங்க ஃபேக்டரிக்கு போக கூடாது வீட்டு புருஷனாவே இருந்துடணும் ஏன்னா உங்ககிட்ட பழகினவங்க அத்தனை பேருமே இனிமே முதலாளின்னு பயப்படுவாங்க உங்க நண்பர்களா இருந்த அத்தனை பேருமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலாளி வீட்டை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் ஆமா நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு முதலாளி நீங்க வீட்டு புருஷனாவே இருந்துருங்களே நமக்குள்ள இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் அதனால நீங்க தரையில படுக்க வேண்டிய அவசியம் இல்ல என் படுக்கையிலயும் படுக்கலாம் என் கூடவும் படுக்கலாம் ஆனா என்ன தொடாம படுக்கணும் புரிஞ்சுதா குட் நைட் அப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் எங்க புருஷ என்ன விஷயம் சொல்லுமா பின்னாலுக்காக ரிப்பேர் ஆயிருக்க அவர் சரி பண்ண சொல்லுங்க பிளம்பரை கூப்பிட்டு பைப் லைன் எல்லாம் மாத்த சொல்லுங்க எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்புறம் டெலிபோன் பில்ல கட்ட சொல்லுங்க வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான வாங்கி போட சொல்லுங்க மொத்தத்துல உங்க வேலையை கம்மி பண்ணிக்கிட்டு அவர் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க சொல்லுங்க மருமகளை கூட்டிட்டு வந்து மாமியார் வேலையை குறைப்பாங்க நீ எனக்கு ஒரு மருமகனை கூட்டிட்டு வந்து இந்த மாமனார் வேலையை குறைக்கிற போல இருக்கு பிரமாதம் ஏமா இதெல்லாம் நீ அவர் செய்வார் நினைக்கிற ஏன் செய்ய மாட்டாரு அதே காக்கி சட்டை காக்கி பேண்ட் லாங் கோட்டு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு உனக்கு முன்னாடியே அவர் ஃபேக்டரிக்கு போயாச்சு கொண்டாட்டி முதலாளி புருஷன் தொழிலாளி நினைச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன் நான் உங்க கூட இருக்கும் போது பண்ண கோல் மாலை எல்லாம் கண்டிக்கத்தான் நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுன கூட நினைச்சு பாக்கலீங்க முதலாளி ஏமுத்து என்ன வளர நான் முதலாளியா உனக்கு என்ன புதுக்கிரி கிட்ட போச்சா இத பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் நான் இந்த ஃபேக்டரி இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவி கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளியாயிட முடியாது இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான் நான் எப்பவுமே உங்க தோழன் உங்க நண்பன் உங்க கூட தான் இருப்பேன் என்ன முதலாளி சொல்லி ஒதுக்காதீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டிய முதலாளி நீங்க பாக்காதீங்க அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம் பொண்டாட்டிய முதலாளி நானும் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியா இருந்தாலும் ஸ்ட்ரைக் தான் எனக்கு 10 ரூபாய் கம்மியா இருந்தாலும் ஸ்ட்ரைக் தான் முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன் அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புரிஷன் புரிஞ்சுதா யூனியன் லீடர் தொழிலாளர்கள் மன்னன் தொழிலாளர்கள் மன்னன் தொழிலாளர்கள் மன்னன் தொழிலாளர்கள் மன்னன் யூனியன் லீடர் 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 என்ன இங்க கோஷம் எல்லாரும் வேலைக்கு போங்க குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்
பார்வதி அம்மாவோட மகனத்தான் உங்களால வாங்க முடிஞ்சது. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த யூனியன் லீடர் கிருஷ்ணனை உங்களால வாங்கவே முடியாது. என்னைக்குமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். புருஷங்கிற கௌரவத்தை கொடுத்து என்னை வேலை விட்டு தூக்க முயற்சி பண்ண இந்த ஃபேக்டரியில ஒருத்தன் கூட வேலை செய்ய மாட்டான். இந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம் 364,750 காசு. ஆக வருஷத்தோட வருமானம் 3,58,64,180 ரூபாய் 30 காசு. கட்டு, அதான் போன வருஷத்தோட வருமானம். அதே வருமானம் இந்த வருஷம் வரணும்னு சொன்னா பேசாம உள்ளப்போ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா நான் உங்க கழுத்துல மஞ்ச கயிறு கட்டினதே உங்க திமிரை அடக்கத்தான். நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்தது ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களுக்கு காட்டத்தா. நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலை வணங்குவேன், ஆனா உங்களை மாதிரி பத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க, என் தலை முடி கூட ஆடாது. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், அடங்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங, குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Wish you a very happy married life. Thank you. Madam, சீக்கிரமா உங்களை ஒரு தாயா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, எங்க அத்தை கிட்ட என்னை பத்தி பெருமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. Yes? மேடம், உங்ககிட்ட தனியா பேசணும் காத்து. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் புத்திசாலிதான் இருந்தீங்க, ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டீங்களே. போயும் போயும் ஒரு கூலிக்காரனோட வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. After all, he is a labor. உங்க அறிவுக்கும் வசதிக்கும் தகுதி இல்லாத மாப்பிள்ளை. Shut up, you idiot. யார்கிட்ட யார பத்தி பேசுற? உங்களுக்கு எல்லாம் அவர் தொழிலாளியா இருந்தாலும் எனக்கு அவர் புருஷன். என்னை தொட்டு தாலி கட்டினவரு. இனிமே எதற்கு அவரை பத்தி தரக்குறவா பேசின, பல்ல முடிச்சிருவேன். Get out. Idiot. அம்மா, கிருஷ்ணா, 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 எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னடா இது, காக்கி சட்டை போட்டிருக்கேன். இப்போ நீ முதலாளியாச்சே? ஆமாம்மா, முதலாளிதான். அந்த யூனியன் லீடர் இல்ல, அந்த வேலை இன்னும் உள்ளம்மா. வீரா சொல்லுவே இல்ல, எவ்வளவு பெரிய ஆளா கூட பழசெல்லாம் மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்னு. அதனால்தான்மா. ஆமா, என் மருமக எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்னம்மா, மகாராணி நல்லா இருக்கா? அவளுக்கு இங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. டேடே வேண்டாண்டா, நல்ல வசதியா வளர்ந்தவா. பாவம், இங்க வந்து கஷ்டப்பட போறா, அவ அங்கே இருக்கட்டும். இல்லம்மா, உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? இனிமே காலையில் டிஃபன் இங்கதான், மதியான சாப்பாடு இங்கதான், நைட் சாப்பாடு இங்கதான், தூங்குது மட்டும் அங்கே. ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதப்பா. பொண்டாட்டி கையில சாப்பிடுறவனே அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு கெட்டு பேர் வாங்கி கொடுத்துறாதுப்பா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. அம்மா, நான் எல்லா நேரத்துல உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குப்பா. ஏற்கனவே ஆள் இருக்கா? யாருமா? நீயே சமையல் கட்டில போய் பாரு. மீனா, தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. யாரையுமே இங்க கூட்டிட்டு வராதிங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, உங்களை பாத்துக்கிறதுக்கு இவங்களை விட நல்லா கிடைக்க மாட்டாங்கம்மா. நான் வர்றேன். போயிட்டு வாப்பா. என் மருமகளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுப்பா. ₹34 லட்சம் ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் ரெண்டு நாள் வந்துடும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கண்ணா. எங்க போறது?
எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்னது? எப்படி இப்படி இப்படி? உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்சேன் தலைவா, நீ பெரிய ஆளா தான் இருப்பேன்னு. இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன்? இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்ட உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமாட்டா. எப்படி சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா? என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரு பாத்துருக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதா என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அதையாப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷ. புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதுல பெரிய எடுத்த விஷயம் உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பெயரை தான் கட்டிக்கிற. யார என்ன இல்ல என்ன அப்படி சொல்லி கட்டி எடுத்துட்டு கை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயா, அப்புறம் அப்புறம் என்ன? ரத்த கொட்டோ கொட்டோ கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டிட சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு விட பாட்டி சொல்லலாம். செட்டில் ஆகலாம். Get out! என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே ரெண்டு தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. என்னம்மா எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர்ப்பா. கெட் டுகெதர்னா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எல்லாம் போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு? இவரா? ஆமா, இவர் தான் உன் புருஷன். அப்பா, இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க, சும்மா ஸ்டைலா டிகிரி ஃபைல டிரஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவருக்கு இந்த காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவர் நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவர் பயந்து இதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம். ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இந்த மாதிரி புருஷ அமைஞ்சிட்டான். அது என்னோட இருந்துட்டு போட்டோம். அங்க வரவங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதான். அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் டுகெதர். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நட்பை பரிமாறிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷனை கூட்டு வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன்? ஷி மேரிட் எ மெக்கானிக். இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக். தன் கம்பெனியை நம்பர் ஒன்னா வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தெரிஞ்சிருக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனியில யாரும் வேலை செய்யலைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனியில வேலை செய்யற சாதாரண ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரிபாடி. I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishnan. Shadrivi is my wife. Yes, yes, yes. I am mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chase qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption. Good night.
சூப்பர் பிரமாதம் பிச்சிட்டீங்க பிரபு. மேடம் சூப்பர் ஜோடிப்பா. இதான் நான் வாங்க போற கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின். 400 பேர் சேர வேலையை இது செய்யும். நான் மனுஷனை விட மிஷினை தான் நம்ப போறேன். இனிமே யாராவது யூனியன் லீடர் பில்டிங் பம்பு தண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுனீங்க எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன். இந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. 3 கோடி. மிஸ்டர் பிரான்சிஸ் செக் புக் எடுங்க, சைன் பண்றேன். ஒரு நிமிஷம் மேடம். என்ன யூனியன் லீடர் பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா? என்ன தடுக்க நீங்க யாரு? யூனியன் லீடரா தடுக்கல, இந்த ஃபேக்டரியோட சீஃப் மெக்கானிக்ங்கற முறையில் நீங்க இந்த மிஷினை வாங்குறதை நான் தடுக்கறேன். வாட்? கோடி கோடியா பணம் செலவு பண்ணி உங்களுக்கு மிஷின் வாங்கதா தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது எங்க அசெம்பிள் பண்ணனும், ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட்ங்கறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். What do you mean by that? I mean the contained parts of this machine are all duplicate, not original. Let me explain to you. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுல ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த மிஷின் மேனுஃபேக்சர் ஆகிற பார்ட்ஸ் மார்க்கெட் போச்சுன்னு சொன்னா நம்ம கம்பெனி திவாலா ஆயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் 2 மாசத்துல கெட்டு போயிடும். இந்த மிஷின் 10 நாள் கஸ்டம்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 5 நாள் தான் இருந்தது. வேற 5 நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன். எங்க இருந்தது எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது, எனக்கு தெரியாது. என்ன விட்டீங்க சார்? நான் சொல்லுங்க என்னோட என்னோட மிஷின் உன் கம்பெனில வச்சு அதோட பார்ட்ஸ் மாத்தி என் ப்ரொடக்ஷனை கெடுக்க பாத்தியே, நீ ஒரு ஆம்பளையா? அவள புடிங்கடா. அவளுக்கு எந்த வேதனையும் தெரியாம அவ புடவை அவருங்கடா.
என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. சாந்தி, சாந்திமா, என்னமா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேச தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ள படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? போக மாமா, இருக்கு. ரெண்டு மாசம் முன்னாலே எனக்கு தெரியும், பதினஞ்சு நாள் சொல்லலாம் சொல்லலாம் இருந்தேன். என்ன சொல்லலாம் இருந்தீங்க? மூணு மாசம் கருப்பிடு. என்னது? ஜிபோடி. அடேங்கப்பா, இது என்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சுட்டீங்களா? ஏவா கருவி, ஐயோ கட்ட கொடு. என்ன? இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறான். நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. மிட்டாய் மிட்டாய் பிடிங்க. அண்ணா, என்னன்னு விசேஷம்? ஐயரு வெக்கமா இருக்கு. என்னண்ண சொல்லுங்க, அண்ணா சொல்லுங்க. உங்க முதலாளி என் பொண்டாட்டி, என் அன்பு மறைவு. என்ன தெரியலையே? புரியலையா? புரியல? தெரியலையே. மூணு மாசம் உங்க சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே. எப்படி? கும் தலக்கடி, கும் தள்ளக்கடி, கும் தள்ளக்கடி பாட்டு. இந்த கும்மிடி பூண்டி கூடுசு வண்டியில் ஏத்து. கும் தள்ளக்கடி, கும் தள்ளக்கடி பாட்டு. இந்த கும்மிடி பூண்டி கூடுசு வண்டியில் ஏத்து. கடிகும் தள்ளக்கடி பாட்டு. இத கும்மிடி பூண்டி கூடுசு வண்டியில் ஏத்து. தள்ளக்கடிகும் தள்ளக்கடி பாட்டு. இத கும்மிடி பூண்டி கூடுசு வண்டியில் ஏத்து. நம் மாமனார் வீட்டில் மன்னனாகானே, ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும் தள்ளக்கடி தள்ளக்கடி, கும் தள்ளக்கடி, கும் தள்ளக்கடி பாட்டு. இத கும்மிடி பூண்டி கூடுசு வண்டியில் ஏத்து. தலக்கடி கும் தலக்கடி பாட்டு. இறக்கும் முடி பூண்டி பூச வழியேத்து. என்ன சத்தம்? பாட்டுங்க. ஏற குடிப்ப
கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்டு வண்டி ஏற்று பிறந்துடுச்சு பொங்க பான வைக்கலாம் புதுசு வாங்கி கட்டலாம் பொங்கல பொங்கல் பாடலாம் ஓயாம உழைக்கும் வர்க்கம் நாடும் இங்கு சிரிக்கணும் நாடு வீடும் செழிக்கணும் நல்லது எல்லாம் நடக்கணும் ஏறி கிடக்குது எல்லாம் வலையில் ஏற்றம் வரலையே எங்க நிலையில் மாசம் தான் வரும் எங்க சம்பளம் பத்தல சாமி போனஸ் தான் தரும் முதலாளிய மிச்சிடும் பூமி தள்ளக்கடி கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்படி தூண்டி கூட்ஸ் வண்டியில் தள்ளக்கடி கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்படி தூண்டி கூட்ஸ் வண்டியில் நம் மாமனார் வீட்டில் மன்னனாகானேன் ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன் கும் தள்ளக்கடி தள்ளக்கடி கும் தள்ளக்கடி கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்படி தூண்டி கூட்ஸ் வண்டியில் எனக்குதான் மீதி உள்ள 40% பேர் தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க யூனியன் எலெக்ஷன்ல அவர் தோக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் நினைச்சது நடக்கணும் என்னையா பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு இவளுடைய ஒவ்வொரு முடிவும் மாப்பிளையோட ஆரம்பம் சாந்தி தேவ் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யற எல்லா தொழிலாளிகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த ஃபேக்டரியில நான் ஒரு புது திட்டத்தை கொண்டு வர போறேன் 50 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் வாலண்டியர் ரிட்டையர் அதாவது உங்க 60 வயசு வரைக்கும் மீதி 10 வருஷம் சம்பளத்தை இப்பவே கொடுத்துருக்கேன் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உங்க வேலை தரப்போறேன் உங்களுக்கு பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம கம்பெனி இன்னும் பெருசா வரும் இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும் சாகும் வரை உண்ணா விரதம் மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம் மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம் இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம் ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டை வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால இருந்த முடிவு பண்ணிட்டோம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார் எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு அது நீங்க தான் கிளியர் பண்ணணும் ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குது வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே நான் வீட்லயே இருந்துட்டு போறேன் என்ன விடு இத பாரு கம்பெனியை திறக்கிற வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்க இருந்து அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது
கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரத்தை கலைச்சிருவான். இங்க நிமிஷம், ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லதான் இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இதை பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவல் இருக்க சொன்னார் சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேலையை சாப்பிட போறேன். வா ஐயா, வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. யப்பா, கறி குழம்பு வாசல வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிக்கு வயிற்று அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது தொழிலாளிக்கு வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டில உட்காரு, நான் பேசுறது எடுத்து வரேன். போ, இத போடுறா. டேய் மைக், டேய் புரியுது கொண்டா ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டில ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நாலு தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் போடுறா. மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருமாறாகலாம், ஆனால் கருமாறு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டே வேணுமா குடிக்கிறட? அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிட்டு லாண்டா, கவலையே படாத. ஏம்பா, எல்லாரும் தூங்கிட்டானுங்க, நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்துதான் தப்பு. 3 ரூபாய்ல நான் உட்கார்ந்துருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்ச? என்ன என்னால பசி தாங்க முடியல. டிவியில நம்ம மாப்பிளைய பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க இந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சாந்தி தேவியோட புருஷன் தானே? இல்ல, அவங்க என்னோட மனைவி. எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த முடியுது? மனைவி எதிர்த்து இல்ல, முதலாளியை எதிர்த்து, அவங்க கொள்கையை எதிர்த்து. நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா? அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனியை மூடுறாங்க. தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பிழைக்கும். எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும். உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க, அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன்,
நான் உங்க மனைவியை தூதர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் ஒன் தான், என் புருஷன் தான் நம்பர் டூன்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போச்சுடா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே. நான் நம்பர் டூ தான். நீங்க நம்பர் டூவா? எஸ். அப்போ உங்க மனைவி நம்பர் ஒன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. தேங்க் யூ சார். ஒரு நிமிஷம். எஸ். நீங்க கேட்டுட்டீங்க, நான் இப்ப சில கேள்விங்க கேக்குறேன். நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ குதிரைங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் அலையுதுங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு மிட்டா வேணுமா ரெண்டு மிட்டா வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ரெண்டு மிட்டா என்ன சொல்லும்? ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் வேணுமா ரெண்டு வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும்? ரெண்டு வாழைப்பழம் தான் கேட்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் வேணுமா ரெண்டு ரூபாய் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டு ரூபாய் தான் கேட்பேன். அப்ப ஒண்ணு பெருசா ரெண்டு பெருசா? ரெண்டு தான் பெருசு. அப்ப நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க பிரமோதோ கூல் மாப்பிள்ள புடிச்சிட்டீங்க. எக்ஸலென்ட் சார், தேங்க் யூ. ஹலோ சொல்லுங்க சார், நான் சாந்தியோட ஃபாதர் பேசுறேன். யாருப்பா? லேபர் மினிஸ்டரோட பிஏ பேசுனார். மினிஸ்டர் ஒரு நாளைக்கு தான் டைம் கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு கம்பெனியை நீ திறக்கல, நாளைக்கு கவர்மெண்டே கம்பெனியை திறக்கும் சொல்லிட்டாரு. அது எப்படி அவங்க திறப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். சாந்தி, அனாவசியமா கவர்மெண்டோட விளையாடாத. யார் யார்கிட்ட விளையாடுறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தி! என்னப்பா சத்தம் போடுறீங்க? நீங்களும் தொழிலாளிங்க பக்கம் சேர்ந்துட்டீங்களா? அம்மா, தனிப்பட்ட ஒரு மனுஷனை பழிவாங்க நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் மட்டும் இல்ல இந்த நாடே சொல்லுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் அவரை ஜெயிக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் என் ஃபேக்டரி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஐ அம் சாரி மேடம், இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எங்க அப்பா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணினார், அவருக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணினேன். நீ படிச்சு வந்ததுனால இந்த நிர்வாகத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா இந்த நிர்வாகத்தை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு 50 வயசு தான் ஆறுது. நான் ரிட்டையர் ஆறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற. அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியா நுழைஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறேன். வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அழகி முதலாளி, போய் பழச்சாறு எடுத்துக்கோமா. இந்த ஜூஸ குடிச்சு போராட்டத்தை கைவிடுங்க. யாரையும் வேலையை விட்டு எடுக்க மாட்டோம். நாளைக்கு காலையில் எல்லாரும் வேலைக்கு போங்க. ரொம்ப நன்றி சார். இந்த குடி. வேணாப்பா, கோபத்தில் அந்த ஐயா விஷத்தை வச்சிருந்தாரு வச்சிருப்பாரு. ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி, அது தெரிஞ்சுக்கோ. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் உண்மையான மனுஷன். கோடிஸ்மதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க கூட அவனுக்கு புரியும். படிப்புல நம்பர் ஒன், உத்தியோகத்துல நம்பர் ஒன், கோபத்துல நம்பர் ஒன், வேகத்துல நம்பர் ஒன், வாழ்க்கையில நீ எந்த நம்பர் தெரியுமா? வாரிய சுத்தி கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுல முகம்தான் தெரியும். கண்ணாடி எடுத்துட்டு ஜன்னல் வழியா பார், அப்பதான் உனக்கு வெளி உலகம் என்னன்னு புரியும். இப்படிதான் இருக்கணும் கட்டுப்படுத்தாம எப்படியாவது இருக்கலாம்னு உன்னை சுதந்திரமா விட்டாங்க இல்ல, கண்டிப்பா இவங்க உன்னை கூடியதான் வளர்த்திருக்காங்க. பேசாதீங்க, பேசாதீங்க. அமைதியான என் வாழ்க்கையில் ஆத்திரத்தை வரவழைச்சதே நீங்க தான். ஏன் வீட்டுல தங்கி, ஏன் தட்டுல, ஏன் படத்துல சாப்பிட்டு, ஏன் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தீங்களே? உங்களை மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. இல்லம்மா இல்ல, கண்டிப்பா அவர் உங்க தட்டுல சாப்பிடல,
உங்க செலவுல இங்க தங்கல. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக எங்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன். புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதா அவளுக்கு பெருமை, பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னார். பெண்ணை மதிக்காம, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம, பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல. நான் பெண்ணை மதிக்காதவனா? நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா? உலகத்திலேயே நீ ஒருத்தான் பெண்ணு நீ நினைச்ச என்ன, அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ. பெண்ணுக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம், அறிவை விட அமைதி தான் முக்கியம். இந்த உலகத்துல படைப்பாளியே பெண்தா, ஆணை சுமக்கவளவு பெண்தா, உன்னை மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணை சுமக்கவளவு பெண்தா. அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன் கழுத்தை நான் மூன்று முடிச்சு போட்டேன். அவங்க தான் என்னுடைய தாய். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி படுக்கையோட உன்னை போட்டு உதச்சே என் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன். ஆனா நமக்குள்ள தாம்பத்திய உறவு நடக்கலைங்கிறது என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நிறுத்திட்டேன். என்னோட சந்தோஷமா நீ குடும்பம் நடத்தலேன்னு அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது அதுல ரத்த ஓட்டமே நின்றுதா. மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேங்கிற வருத்தத்துல அவங்க இதய துடிப்பே நின்றுடும். நான் என் தாயை மதிக்கிறவன், அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறவன். நான் என் தாய் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோம், அதே போல உனக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்டா நான் மட்டும் இல்ல இந்த உலகமே உன்னை மதிக்கும், உன் பெண்மைக்கு மரியாதை கிடைக்கும். கிருஷ்ணா, உங்க கை கால் நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதா? உங்களை பார்க்கணும்னு என்னை கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்ன மன்னிச்சிடையா? அம்மா என்னம்மா இது? கிருஷ்ணா அம்மா என்னம்மா இது? என்ன கரு சரிங்கம்மா? அம்மா தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம்மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. மன்னிக்கலன்னா
பையன் புருஷன் என்ன மன்னிக்க மாட்டார். அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் நான் தானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்ல, சக்தி மணிய புருஷன் கிட்டதான் நான் போட்டி போட்டேனே தவிர உங்க அம்மா இறக்கணும் கடவுளை கூட நினைக்கல. என் புருஷன் கிட்ட நேரடியா மன்னிப்பு கேட்டதானே எத்துக்க மாட்டாரு. தத்து போன அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா என்னென்னமா பேசுற? அவருக்கு அவங்க அம்மா தான தெய்வம். அவங்க கிட்டே போய் என்ன மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிருவாங்க? என் புருஷனோட கனவுல வந்து என் மன்னிச்சு சொல்லுவாங்க. அம்மா வெளியில வந்துருமா? உனக்கு மேல போகணும் அவ்வளவுதானே? ஏன் கஷ்டப்படுற? வா நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். எழுதிருக்கோடா அவன் ஒன்றும் பண்ணிடாதீங்க. சாந்தி சாந்தி அசில் வச்சிங்க, என்னையா ஜெயில போட்டீங்க? அப்பனையும் பொண்ணையும் சேர்த்து வீட்டோட கொடுத்துடுறேன். வீட சுத்தி பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா.
மன்னிச்சிருங்க. எனக்கு மாலைனா அவ்வளவு முக்கியம் இல்ல, நம்ம கம்பெனியை எப்பவும் நம்பர் ஒன் கம்பெனியா வச்சுக்கணும். என்னங்க சாப்பாடு? சாப்பாடா? பாசத்துல மன்னன், சண்டையில மன்னன், தொழிலாளிகளுக்கு மன்னன், கட்டுப்பிடிக்கிறதுலயும் மன்னன். உடம்பெல்லாம் வலிக்குது. Thank you.